வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தாங்க. அதாவது நாளைக்கு ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூலை மந்த்துக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது நம்ம விளையாட்டாக இந்த சேமிப்பை வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம். நிறைய பேர் சேவ் பண்ணுறேன், நான் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கேன், கோல்டு வாங்கியிருக்கேன் அப்படிலாம் கூட கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட்டாயம் சேமிக்கணும். சேமிப்பு தான் நம்மளை வந்து நாளைய, அதாவது ஃப்யூச்சருக்கு நமக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்மளோட தேவைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ரொம்ப அவசியம். ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் நமக்கு பணம் வந்து தேவை. ஸோ நம்ம கையில் எப்போவுமே பணம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சேவிங்ஸ் ஒரே வழி. ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட கொஞ்சமாவது பணத்தை சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நான் சொல்ல போற மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது இல்லாமல் மற்ற மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ் அண்ட் பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி தகவலாம் தேவை நினைச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஜூலை மந்த் 2023க்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதம் தொடக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்டு வரும். அந்த சேலஞ்சில் ஏதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் அதே கூட கண்டினியூ பண்ணலாம். பட் ஒரு சிலருக்கு அந்த சேலஞ்ச் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு வந்து சூட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் இருக்குது. ஸோ உங்கள் இன்கமில் எது சூட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ஜூலை மந்த்துக்கானது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து இந்த சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணலாம். அண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க கூட நம்ம இந்த சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து வார சம்பளம், தினசம்பளம் இல்லை மாத சம்பளம் வாங்குகிற எல்லாருமே வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஈஸி மெத்தடாக தான் இருக்குது. அதாவது நம்ம விளையாட்டாக சேமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளே த கேம் அண்ட் சேவ் த மணி, நம்ம விளையாட்டு மூலயமா இந்த பணத்தை வந்து சேமிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு அதிகமாக பணம் சேமிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட், நம்ம அதாவது நம்ம ஆசைப்பட்டு சேமித்தோம் அப்படின்னா நம்ம கோலுக்காக கண்டிப்பாக நம்ம சேமிப்போம் இல்லையா. ஸோ அதுவே வந்து ஒரு கேமாக வச்சு நம்ம விளையாண்டோன்னா அதில் எப்படியாவது நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே தோணும். அதனால தான் நான் சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியில் நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து சேவ் பண்ணலாம். அந்த மொத்தமாக சேர்ந்த அப்புறமா உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருளை நீங்களே சேவ் பண்ணுற மணியில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நிஜமாக அது உங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் தொடர்ந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் கூட நம்ம பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து பண்ண சொல்லிட்டு. அண்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மந்த்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது ட்ரையல் மெத்தடாக எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை 1 இயர்க்கோ இல்லைனா நீங்கள் ஒரு அமௌண்ட்டு சேர்ற வரைக்கும் வந்து இந்த சேலஞ்சை வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூ கூட பண்ண முடியும். ஆனால் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் தான் நம்ம சொல்கிறது எல்லாமே. இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸ், நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக நம்ம சேமிக்கிறது. நீங்கள் உங்களோட இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சேவிங்ஸ்னு எடுத்து வச்சுட்டு நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு வந்து பணத்தை வந்து நீங்கள் ரெகுலராக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், ஏதாவது வாங்கணும்னு தோணும், எங்கேயாவது போகணும்னு தோணும், அந்த மாதிரி டைமில் நமக்கு பணம் தேவைப்படும் இல்லையா, அதுக்கான சேவிங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சஸ் எல்லாமே. ஸோ உங்களோட கோல் என்னவோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக இந்த சேவிங்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஜூலை மந்த்துக்கான சேவிங்ஸு. ஸோ ஜூலை மந்த் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 31 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 31 டேஸும் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். இது என்ன மெத்தடில் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன கேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைஸ். நம்ம வந்து விளையாடுவோம் இல்லையா டைஸ், உருட்டி ஏதாவது இதோ பாருங்கள் இதில் வந்து 1லேருந்து இருக்குது நமக்கு டைஸில். ஸோ 1லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைஸில் வந்து 6 இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 டைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12.
ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 12, மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் வந்து 12 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து அமௌண்ட் வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம இப்போ டைஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து 9 இருக்குது. ஸோ இந்த 9 இருக்குது அப்படின்னா நம்ம இதில் எப்படி சேவ் பண்ண போகிறோன்னா, 1லேருந்து 12 வரைக்கும் நம்ம வந்து எழுதிக்கிறோம். மேக்ஸிமம் மினிமம் நம்பர்லேருந்து மேக்ஸிமம் நம்பரு. ஸோ மினிமம் வந்து 1 விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுங்கள். அது மாதிரி நம்பருக்கு ஏற்ற மாதிரி 10 ஆட் பண்ணியிருக்கேன். 2 டைஸில் வந்ததுன்னா 20, 3 30, 4 40, 5 50, அந்த மாதிரி 10 ரூபாவை ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா 12 வரைக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது டைஸில். ஸோ 12 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 120 ருபீஸ் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த கேமு. ஸோ நீங்கள் 10 ருபீஸ்லேருந்து 120 வரைக்கும் சேவ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நம்ம விழுற நம்பர் இப்போ 9 இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி வந்து 90 ருபீஸ் வந்து சேவ் பண்ணணும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் திரும்ப டைஸ் போடுறப்ப என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நீங்கள் அதில் வர அமௌண்ட்டு இப்போ 4 வருதுன்னா 40 ருபீஸ் நீங்கள் அடுத்த நாள் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக சேவ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா 31 டேஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொன்னேன், அவங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணியில் கூட சேவ் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு ஆகிற செலவு இருக்கு இல்லையா, டெய்லி ஆகிற செலவில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேவிங்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம டைஸ் மார்னிங் நம்ம போட்டோம்னா அதில் வர நம்பருக்கு ஏற்ற பணத்தை நம்ம சேவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க பணத்தில் நம்ம செலவுகளை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பசங்களும் வந்து ஆர்வமாக வந்து சேவ் பண்ணுவாங்க. அண்டு நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து டெய்லி நம்ம சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 12 சொன்னேன். ஸோ 120 ருபீஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டே நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா 120 ரூபா. ஸோ இது வந்து ஈஸியாக சேவ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இப்போது நீங்கள் ஜூலை மந்த் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா 31 டேஸ். ஸோ 31 டேஸ் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 310 ரூபாயிலேருந்து நம்ம சேவ் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 3720. 31 டேஸ் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா 31 3720 ரூபா சேவ் பண்ணலாம். இது வந்து 310 ரூபா நான் சொன்னேன், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. பட் நம்ம 2 டைஸ் போட்டோம் அப்படின்னா மினிமமே வந்து 2 வரும். ஸோ 20 ருபீஸ்லேருந்தான் நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ எப்படியும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸாவது நம்ம சேவ் பண்ண முடியும். நான் இது வந்து டைஸோட கால்குலேஷனை 310 போட்டிருந்தேன், பட் நமக்கு மினிமம் வந்து 2 வரும். ஸோ 20 ருபீஸ்லேருந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு மினிமமாக நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3720 ரூபா வரைக்கும் நம்ம சேவ் பண்ண முடியும். இது வந்து 1 மந்த்துக்கான சேவிங்ஸ். ஸோ ஒன்றுமே நம்ம சேவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 இயருக்கு கூட கண்டினியூ பண்ணலாம். 1 இயருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3600லேருந்து மேக்ஸிமம் 43200 வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இந்த டைஸ் உள்ள வர நம்பர்ஸை வச்சு நம்ம சேவ் பண்ணாலே. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நமக்கு வந்து ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சேவ் பண்ணுறப்ப அதில் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து 43000 வரைக்கும் 1 இயரில் சேவ் பண்ண முடியும். உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கோல் என்னவோ என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான பணம் சேமிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு சேலஞ்ச் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அது வந்து ரீச் பண்ண முடியும். அண்டு இல்லை அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க, உங்களுக்கான கோல் இருக்குன்னா அதுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த பணத்தில் அட்லீஸ்ட் நாங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு வாங்கலாம். இல்லை சேர்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு இன்கமாக கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் அந்த பணம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மணி சேவிங் சேலஞ்ச் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய். நன்றி, வணக்கம்.